வணக்கம். பேர்ல் இன் த பிளட் முதன்முறையாக ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தில் பேசி நடித்த திரைப்படம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். மும்பையில் பிரபு சாலமன் சார் சாருடைய படத்துக்காக படப்பிடிப்பில் இருக்கும்போது மஞ்சள் அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அந்த படத்துடைய இயக்குனர் சரவணன் சார் வந்து கால் பண்ணி ஒரு ஆங்கில படம் எடுக்கிறதுக்காக ஒரு இலங்கை தமிழர் கனடாலேருந்து வந்திருக்காரு. மஞ்சள் படத்தை அவர் பார்த்தாரு. இந்த கண்ணு தான் வேணும் எனக்கு, இவர் தான் அந்த கேரக்டர் பொருத்தமாக இருப்பார், இவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டாரு. அதில் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஷூட்டிங் லொக்கேஷன் நான் வரத்து 2 வாரம் ஆகும் அப்படின்னேன். சரி வாங்க, ஒரு ஆங்கில படம் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் தான் லீடாக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு அதாவது தமிழ் படத்துலேயோ இந்தியன் லாங்குவேஜஸ்லேயோ நமக்கு வந்து லீட் கேரக்டர் கிடைக்கல, ஆனால் ஒரு ஆங்கில படத்துலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆச்சரியம். சரி சார், வந்தவுடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படப்பிடிப்பில் இருக்கும்போது மும்பையில் எனக்கு 4வது நாள் வந்து ஃபைட்டில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. என்னால் மூச்சே விடமில்ல, மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து டாக்டர்லாம் வந்து பார்த்து என்னை வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி என்னை கண்டினியூ பண்ண வச்சாங்க அந்த ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு. ஏன்னா 7 டேஸ் போச்சு அந்த ஷூட்டு, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும். ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ஒரு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டஃப்பான ஒரு கண்டிஷனில் 11 டேஸ் ஷூட் முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி, அப்போ நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் மாதிரி சென்னை வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக சார் இருந்த ஹோட்டலுக்கு தான் போகிறேன், வீட்டு கூட போகல. காரில் ஏறி உக்காந்தவொடனே மறுபடியும் அந்த மூச்சு திணறல், அப்படி ஒரு மூச்சு திணறல, என்னால் மூச்சே விடமில்லை. ஏன்னா அன்றைக்கி ஃபைட்டில் அடிபட்டது, அதோட தொடர்ச்சியாக 11th டே வந்து இவரை வந்து பார்க்குறேன், அப்படி ஒரு மூச்சு திணறல். இந்த மூச்சு திணறலோட நான் போய் பார்த்தா என்னை அவர் பார்த்து செலக்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு ஒரு டவுட்டு. என்னால் வந்து அந்த அவர் இருந்த ஹோட்டல்லேருந்து 1st ஃப்ளோர் போனோம், என்னால் நடக்க கூட முடியல. நடந்து கஷ்டப்பட்டு போய் இப்படி தான் இருக்கேன். ஏன்னா பாயை திறந்தோம்னா தெரிஞ்சிடும் எனக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு. மூச்சு விட முடியல, அவர் சொல்கிறதெல்லாம் மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே இப்படி இப்படி அவ்வளோ ஏதாவது, ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம தவறு விட்டுருவோமோ. ஏன்னா என் உடம்பு சரியில்லாம இருக்கான், இவனை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் நினச்சிருக்கலாம், அவரு நினைக்கலாம் அவரு. ஸோ அதனால் நான் வந்து என்னோட வீக்னஸை தெரிஞ்சுக்க காமிக்கக்கூடாதுக்காக நானும் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இருந்துட்டு. ஏன்னா கூட இருந்தது வந்து நம்ம ஜெயசூர்யான நம்ம நண்பர் தான், இருந்தாலும் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குது. ஆனால் இவன் உடம்பு இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயத்திலே நான் வந்து அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு உள்ளே போகும்போதே என்னால் ஒரு அடி கூட எடுத்துக்க முடியல, அந்தளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு நைட்டு தூங்கி வந்து காலையில் வந்து நான் வந்து காஞ்சனா 3 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த மூச்சு திணறலோட விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அவங்க எல்லாட்டு நான் நினச்சது நமக்கு இருமல் இருக்கு பொழுது, அதனால தான் மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு நினச்சி விஜய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை பார்க்குறேன். அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு, இல்லை இது இருமல்லாம் இல்லை, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நீங்கள் போய் உடனே அட்மிட் ஆகுங்கன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், காஞ்சனா 3 ஷூட்டிங் போயிட்டு என்ன லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, நான் போய் ஆகணும் அப்படின்ன உடனே சார் அவங்க அவர் எங்கள் ஒய்ஃப் கிட்ட வரமா இவருக்கு வந்து சீரியஸ்னஸ் தெரியல, இவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, மூச்சே விட முடியல, முதல்ல ஐசியூவில் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் கேட்காம அதுக்குள்ளே என்னோடய மேனேஜர்லாம் வந்து என்னை வந்து காஞ்சனா 3 ஷூட்டிங் போயிட்டு அங்கே எல்லாரும் பார்த்து என்னை பயங்கரமாக என்னப்பா என்ன ஆச்சுன்னா என்ன மூச்சு திறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்ல வந்தேன். லாரன்ஸ் மாஸ்டர் இல்லை இல்லை இரு ஒரு 2 ஹவர்ஸ் முடிச்சு அனுப்பிச்சேன் சொல்லிட்டு எனக்காக ஆம்புலன்ஸ்லாம் அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே ஷூட்டிங் முடிச்சு கரெக்டாக 7 மணிக்கு விஜய் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகி 7 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிர் பிழைப்பனான்ற ஒரு ஸ்டேஜில் உயிர் பிழைச்சி வந்து அட்டன் பண்ண முதல் திரைப்படம் தான் த பேர்ல் இன் த பிளட். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கதையை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ செட்டில்டாக நடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் டைரக்டரு, ஏன்னா இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கினார். இன்னொரு காரணம் என்னால் அதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை, ஏன்னா மூச்சு வாங்குது. இந்த ரன்னிங் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஒரிஜினலாக அப்படி ஓடி இருப்பேன், ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடி இருப்பேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னால ஓட முடியாத சூழ்நிலை, மூச்சு திணறல் ஏற்பட்டு எப்படியோ அந்த படத்துல விடக்கூடாது, இந்த கேரக்டரை விடக்கூடாது. கிடைச்ச வாய்ப்பு, ஏன்னா 25 வருஷம் போராட்டம், இதுல வந்து ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு லீடு கேரக்டர் கிடைக்குது, அதுவும் ஒரு ஆங்கில படத்துல கிடைக்குதுன்னு போது அந்த மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம படத்தை முடிச்சு கொடுத்து அப்புறம் தான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். இந்த நேரத்தில் கெண்டையா சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா உடனே ஆளை விட மாத்திருக்கலாம். ஏன்னா நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து இலங்கை தமிழர்கள் எவ்வளவு தூரம் அவதிப்பட்டிருக்காங்கன்றத அழகா தோலுரிச்சு காட்டியிருக்கிற ஒரு அருமையான திரைப்படம். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.